தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சுந்தரப்பெருமாள் கோவில் தனியார் மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பாபநாசம் கிழக்கு மண்டல செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் வேதா செல்வம், மாவட்ட பொதுச் செயலாளர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர், நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு மாவட்ட பொதுச் செயலாளர்கள், மண்டல பார்வையாளர் சந்திரசேகரன், நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினர். கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடியின் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூறி பாஜக நிர்வாகிகள் அதிகப்படியான வாக்குகளை சேகரிக்க வேண்டும், சுந்தரப்பெருமாள் கோவில், சவுந்தரராஜன் பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் நடத்த வலியுறுத்த வேண்டும், சுந்தரப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் காலனியில் வேகத்தடை அமைக்க வேண்டும், ரயில்வே கேட் சுரங்கப்பாதை சீரமைக்க வேண்டும், வலையப்பேட்டை மாங்குடி சிவன் கோயில் அருகே வேகத்தடை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ஏசுராஜ் தஞ்சையிலிருந்து கூறியுள்ளார்.